புதுசாக ஒரு கில்லட் போட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ அப்படியே பாருங்கள். லைட் செட்டிங்லாம் போட்டு எல்லாம் வலை மிஷினு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது ஏன்னா கடல் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். தெரியாதவங்களுக்கு இதை விளக்கமாக நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து வலைக்கான. இது வலைக்கானா வந்து இந்த ஓப்பன் இருக்குல்ல, அந்த ஓப்பனில் தான் வலைலாம் போட்டு விற்பாங்க. அதில் ஓப்பனர் இருக்குல்ல, அதில் தான் வலைலாம் போட்டு விற்பாங்க. இது வந்து ஐஸ் பாக்ஸு. ஐஸ் பாக்ஸ் இதில் வந்து மீன்லாம் இது உள்ள தான் போடுவாங்க. அதை தெரிஞ்சு பாருங்கள். அது உள்ள ஐஸ்லாம் அது உள்ள ஃபுல்லாக ஏற்றிட்டு அது உள்ள தான் வந்து ஐஸ் போடுவாங்க. ஐஸ் போட்டு மீன்லாம் ஃபுல் பண்ண இதில் தான் வருவாங்க. அப்படியே பாருங்கள். இது வந்து தும்பி லைட்டு. தும்பி லைட்டுனா வந்து இந்த வாட்டத்துக்கு வந்து வலை இறக்குற இடம் இது. இது இருக்குல்ல, இந்த இடம் வந்து வலை இறக்குற இடம். இறக்குறும் போது இந்த லைட் என்ன செய்வாங்க, அந்த வலை இறக்குற வாட்டத்துக்கு திருப்பிக்குவாங்க. இது மாசமாக ஒட்ட வச்சுக்கணும். இது இது வந்து ஆங்கரு. தண்ணியில் போட்டு நிறுத்தி போட்டு நிற்க வைக்கிறதுக்காக இது ஆங்கரு. கடல் மேலே கூட எதனா போட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கூட இந்த ஆங்கர் போட்டு நிற்க வச்சுட்டு போட்டுக்கு மெசேஜ் எதனா கொடுத்து வர வச்சு கட்டி போட்டு இழுத்துட்டு போவாங்க போட்டை. அதுக்காக வந்து சேஃப்டிக்காக வந்து இந்த ஆங்கர் போட்டு விற்பாங்க தண்ணியில். இது எதுக்குன்னா வந்து டோருக்கில் லைட்டு. இது லைட்டு, இது இந்த லைட்டு. இந்த வலை வந்து இந்த சைடில் தான் கெளுப்புவாங்க வலையை. இதை அப்படியே பாருங்கள். அதை அது மிஷின் ஓடுது பாருங்கள், மோட்ரு. இது வந்து வலை வந்து தண்ணியில் இருக்கிற வலையை வந்து மேலே இழுத்து விடும். வலையை வந்து நம்ம கையில் கெளுப்புவாங்கள, கையில் கெளுப்புறதுக்கு பதில் இந்த மிஷினில் கெளுப்புவாங்க. இதை இந்த மிஷின் அதுக்காக தான். இது வலை வந்து தண்ணியில் வர வலையை வந்து இந்த மிஷின் வந்து இந்த வாட்டத்துக்கு அப்படியே சுற்றுதுல்ல, இந்த சுற்றுற வாட்டத்துக்கு அப்படியே தண்ணியில் வர வலையை மேலே இழுத்துக்கும். அது இழுக்கிறதுக்காக அந்த வலை கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு இழுக்கிறதுக்காக இந்த லைட் வச்சுட்டு தண்ணி கிட்ட வச்சுக்கோங்க, அந்த வலை கிட்ட வச்சுக்குவாங்க. வலையில் மீன் கீன் வந்தால் கூட அங்கே ஸ்டேரிங்கில் இருக்கிற டிரைவருக்கு தெரிஞ்சிடும். இங்கேருந்து இந்த லைட்டு வெளிச்சத்தில் தெரியும். இந்த லைட்டும் தண்ணியில் தான் இருக்கும். இப்படி தண்ணியில் கிராஸாக இப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது வலை வர்றது அந்த டிரைவருக்கு அப்படியே தெரியும்.
இது எதுக்குன்னா வந்து கப்பி, இது இந்த கப்பி வந்து தண்ணியில் வந்து மீன் பெரிய மீன் வருதுன்னு வச்சுக்கலாம், இந்த சைடு வாட்டமாக இருக்குல்ல, இதை போட்டு என்ன செய்வாங்க, இதை தண்ணியில் இறக்கி மீனுக்கு வாலில் சுருக்கு வச்சுட்டு மேலே தூக்குவாங்க. அவங்க போட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ, ஒரு 10 பேர் 8 பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து மேலே தூக்குவாங்க. மேலே தூக்கி அதுக்கப்புறமா இந்த பாக்ஸில் வந்து ஐஸ் பண்ணுவாங்க. இறக்க முடியலனா தூரக்கில் இந்த கப்பியில் வந்து இறக்குவாங்க, தூரக்கில் இந்த வாட்டத்துலேருந்து அப்படியே கட்டி இறக்குவாங்க, இது உள்ளே இறக்குவாங்க, இது உள்ளே இறக்கிடுவாங்க. அதுக்காக தான் ரெண்டு கப்பி, ஒன்று வந்து மீனை வந்து இங்கே தண்ணியிலேருந்து தூக்குறதுக்கு, ஒன்று வந்து தண்ணியில் மேலே போட்டில் வந்துட்டோம்னா அது உள்ளத்துக்கு இறக்குறதுக்கு. அதே போல் மீன் பாக்ஸ்லேருந்து எடுக்க கரை வந்துச்சுன்னா வந்து மீன் வந்து இது இந்த வாட்ட இந்த கப்பிலேருந்து தூக்குவாங்க, இதை தோருக்குல்ல இதுலேருந்து உள்ள கயிறு போட்டு மேலே தூக்குவாங்க, இந்த இதில் இதில் தூக்குவாங்க இந்த கப்பியில். ஸ்டேரிங் உள்ளே இருக்குல்ல, ஸ்டேரிங் அது போட்டு ஓடின்னு போகிற இடம், அது ஓப்பனாக இருக்கிற இடம், அந்த உள்ளே ஃபுல்லாக காலியாக இருக்குல்ல அந்த இடம் தான் வந்து படுக்கிற இடம், அதெல்லாம் அந்த இடம் தான் படுக்கிற இடம். இதுவும் லைட்டு தான், இந்த தோருக்குல இதுவும் லைட்டு தான். இது வந்து எதுக்குன்னா வந்து இங்கே எல்லாம் வேலை செய்வாங்க, கொள்ளுவாங்க, அந்த நேரத்தில் வந்து லைட் போட்டுக்குவாங்க, இங்கே லைட் போட்டு வேலை செய்வாங்க. இது வந்து அட்டி கிடிக்குது, உள்ளே இறங்கி வேலை பார்க்கணும்னா வந்து இந்த வழியாக இறங்கி வேலை பார்க்கலாம், தோருக்குல இந்த வழி தான் இறங்குவாங்க. இது உள்ளே இறங்குற இடம், அது அட்டி கிடிக்குன்னு சொல்லுவோம் அந்த இடம். இது இதுவும் கப்பி தான், தோருக்குல்ல மாஸ்டர் மரத்துக்கு ஏதோ ஒரு மாஸ்டர் மரம் இருக்குல்ல, இதுவும் மாஸ்டர் மரம் தான். அந்த மாஸ்டர் மரத்துலேருந்து ஏதோ ஒரு கப்பி இருக்கு பாரு. இந்த கப்பி எதுக்குன்னா வந்து இப்போ நான் கரை வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து இலை வந்து வேலை பார்க்கணும், இலை இந்த சுக்கான வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து இதை வந்து கீழே இறக்கி தோருக்குல்ல இதை வந்து கீழே இந்த வாரத்துக்கு இறக்கி என்ன பண்ணும், சுக்கானை தூக்குறதுக்கும் சரி அந்த இலையை வந்து உள்ளே அந்த கழட்டி எடுக்கிறதுக்கும் அதுக்காக வச்சுக்கிறேன். இது இந்த அட்டி கப்பி, இது மாஸ்டர் மரமாக அதுக்கு தான். தோருக்கு பாருங்கள் லைட்டு வெளிச்சத்தில் பளிச்சுன்னு தெரியுது, இலை அது இலை சுக்கம் இது. இது சுக்கம் திரும்புகிற கயிறு, ஏன்னா அறுத்து வச்சு அறுக்க அறுத்து சுக்கம் உடஞ்சிட்டா கூட இந்த கைத்து வழியை நின்றோம், அதுக்காக தான் போட்டு வச்சு இந்த கயிறு. சுக்கம் தட்டிக்கும் உடச்சிக்கும் சில இதில் ரெண்டிங்கில் சுக்கம் திரும்ப முடியாத உடஞ்சிடும், அதனால் வந்து சேஃப்டிக்காக வந்து இந்த கயிறு கட்டி வைப்போம் கீழே உழுவதலுக்கு. இது என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா, இது இது வந்து முண்டா காலன்னு, இது இது எதுக்குன்னா வந்து சப்போஸ் கடல் மேலே எதனா ஒரு போட்டு ஃபால்ட்டாக ரிப்பேர் ஆகி போகுதுன்னு வச்சுக்கிங்க, அதை கட்டி போட்டு இழுத்துருவதுக்காக என்ன செய்வோம், இதில் கயிறு போட்டு இழுப்பாங்க, ரெண்டு பக்கம் கயிறு போட்டு ரெண்டு பக்கம் கயிறு போட்டு இழுத்துன்னு வருவாங்க, அதுக்காக தான் இது இந்த ரெண்டு முண்டாக்கால் கட்டி போட்டு இழுத்துன்னு வர்றது தான். இது வந்து சைலன்சரு, சைலன்சர் இது, இது வந்து அதான் ஃபுல்லாக இன்ஜின்லேருந்து புகை, இன்ஜின் வழியாக வர புகை வந்து இந்த மேல் வழியாக வந்துடும், இப்படி வந்துடும் மேல் வழியாக வழியாக வரும். இது வந்து பாருங்கள், இது வந்து வாட்டர் பம்பு ஓசு, வாட்டர் பம்பு ஓசுனா வந்து இன்ஜின் வர தண்ணி வந்து இந்த வழியாக தான் வரும், இது வரைக்கும் பாருங்கள் இன்ஜின் உள்ளே வந்து வர்ற தண்ணி இது உள்ளே இது வழியாக தான் வரும் அப்படியே இன்ஜின்லேருந்து வர தண்ணி, அதுக்காக தான் இது வாட்டர் பம்பு ஓசு. நம்ம வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.